மிக முக்கியமாக இருக்கிறது. கனமழை அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம். 7 சுரங்கப்பாதைகள் மூடப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிற தகவலை, தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கிறது, மக்களுடைய முன்னெச்சரிக்கைக்காக மூடப்பட்டிருக்கிறதுன்னு மாநகராட்சியினுடைய ஆணையர் திரு டாக்டர் ராதாகிருஷ்ணன் இணைப்பில் சற்று முன்னதாக நமக்கு சொல்லியிருந்தார். மரங்கள் விழுந்து போக்குவரத்து பாதிப்பு சில இடங்களில் இருக்கக்கூடியதையும் பார்க்குறோம். நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் மரங்கள் விழுந்திருக்கின்றன. காற்றின் வேகத்தினால் மரங்கள் விழுந்து அங்கே போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையினுடைய பல பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டத்திலையும் அதிகாலைக்கு பிறகு மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மழையளவும் புயல் வேகமும் காற்றின் வேகமும் அதிகரித்ததுனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்சாரத்தை துண்டி மின்வாரியம். எனவே இந்த இவை மட்டுமில்லாமல் பல பகுதிகளில், தாழ்வான பகுதிகளில் வீடுகளுக்குள்ள தண்ணீர் புகுந்திருக்கக்கூடிய சூழலையும் பார்க்கிறோம். மக்களும் பல நிலைகளில் இன்றைய நாளை கடப்பது என்பது ரொம்ப முக்கியமானதாக தான் இருக்குது. பல வீடுகளுக்குள்ள தண்ணீர் புகுந்திருக்கக்கூடிய செய்திகள் நமக்கு வந்த வண்ணம் இருக்கின்றன. சென்னையினுடைய தாழ்வான பகுதிகளாக இருக்கக்கூடிய மடிப்பாக்கம் அல்லது வேலைச்சேரி, அதேபோல் இன்னும் சொல்ல போனால் பெருங்குடியினுடைய துறைப்பாக்கத்தினுடைய சில பகுதிகள், வளசரவாக்கம் என்று சில பகுதிகளெல்லாம் தண்ணீர் தேங்கி இருக்கிற தண்ணீர் வீடுகளுக்குள்ள வந்திருக்கக்கூடிய செய்திகளும் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன. களத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர்கள் சுபாஷ், அபினேஷ், அதேபோல் திரு கோகுல் அப்படின்னு பலரும் களத்தில் இணைந்திருக்கிறாங்க. அபிநயா அவர்களும் களத்திலிருந்து நமக்கான செய்திகளை வழங்கி கொண்டிருக்கிறாங்க. இப்போது சென்னையை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் மழையினுடைய அளவு சற்றே குறைந்திருக்கிறது. ஆனால் அடுத்த அரை மணி நேரத்தில் இன்னும் கூடுங்கிறது தான் தகவல். நமக்கு சிறப்பு தகவல்களை அதிகாலையிலிருந்தே கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய திரு ஸ்ரீகாந்த் நம்மோடு இருக்கிறாரு. ஸ்ரீகாந்த் அவர்களுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியமானது. இன்று நள்ளிரவிலிருந்தே கூட அவர் அதை முழுமையாக மானிட்டர் பண்ணிட்டு இருந்தார். திரு ஸ்ரீகாந்துடைய அந்த தகவலையும் கூட கேட்கலாம். திரு ஸ்ரீகாந்த், இப்போ சற்றே மழை குறைந்திருக்கிறது சென்னையிலன்னு பார்க்கலாமா? அடுத்து தொடர்ச்சியாக நீடிக்கும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருந்தீங்க. மீண்டும் ஒரு முறை கூட கொடுக்கலாம். நிறைய நேயர்கள் இப்போதான் எழுந்து மீண்டும் இரவில் என்ன நடந்தது இப்போ என்னங்கிறத பார்க்க தொடங்கியிருப்பாங்க. அவங்க